கனவுகளோடும் லட்சியங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் V3 ஆன்லைன் டிவி நேயர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி மோட்டிவேஷன் ஸ்டோரி. ஒரு பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனியில் தரை துடைக்கிற வேலைக்கு இன்டர்வியூ நடத்திட்டு இருந்தாங்க. அந்த இன்டர்வியூக்கு ஒருத்தர் வந்து அப்ளை பண்ணியிருந்தார். அப்ளை பண்ணிவிட்டு அந்த இன்டர்வியூ நடக்குது. இன்டர்வியூ நடக்கும் போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தரையை தொடச்சிக்காமிங்கன்னு சொன்னார். ரொம்ப நல்லா தொடச்சாங்க, நீங்கள் நல்லா தொடைக்கிறீங்க, இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிட்டீங்க, இன்னொரு ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ இருக்கும், அதில் மட்டும் நீங்கள் போய் கலந்துக்கோங்க, நிச்சயம் நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் கன்ஃபார்ம் ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் கம்பெனியில் இருக்க நிறைய பேர் சொல்கிறாங்க. உடனே இவரும் சரின்னு சொல்லிட்டு அடுத்த இதுக்கு போகிறாரு. அடுத்த இதுக்கு போனோன்னு அங்கே உட்காந்துருக்கவங்களாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்கள் இமெயில் ஐடி கொடுங்க, நீங்கள் செலக்ட் ஆன லெட்டரை வந்து உங்களுக்கு நான் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு வந்து இமெயில் ஐடிலாம் இல்லை, இமெயில் ஐடினா என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே அங்கேருந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க, சேச்சா ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் வந்துட்டு இமெயில் ஐடிக்குள்ளே இல்லாதவங்களா, வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அவரை துரத்திடுறாங்க. ரொம்ப மன வருத்தத்தோடு அவர் போகிறாரு. அவர் பேக்கெட்டில் வெறும் 10 ரூபா தான் இருக்குது. அந்த 10 ரூபாய்க்கு ஒரு மார்க்கெட்டில் போய் ஒரு 10 வெங்காயம் வாங்குறாரு. வெங்காயம் வாங்கிட்டு அந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் கூவி 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 ஒரு தெருவில் வந்து விற்கிறாரு. வெங்காயம் சொல்லிட்டு விற்கிறாரு. அந்த 10 ரூபா வந்து நல்ல லாபம் கிடைக்குது. அந்த 10 ரூபா போட்டு ஒரு 30 ரூபா எடுக்கிறாரு. அதில் இதே மாதிரி போயிட்டே இருக்கு. நிறைய வெங்காயமாக விற்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய காசுலாம் பார்க்குறாரு. நல்ல ஒரு வியாபாரி ஆகிறாரு. ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய வியாபாரி ஆகிறார். கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும் போது வந்து ஒரு பேங்க்லேருந்து அவருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி பேங்க்லேருந்து சில பேர் வராங்க. இவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உங்களோட இமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மனிதர் வந்து ஒரு பெரிய பணக்காரர் ஆகிடுறாரு. ஆகிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் பெரிய பணக்காரன், இன்னைக்கு ஒரு நல்ல வியாபாரியாக இருக்கேன், ஆனால் என்கிட்ட இமெயில் ஐடி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பேங்க்லேருந்து வந்தவங்களாம் சொல்கிறாங்க, இமெயில் ஐடி கம்ப்யூட்டர் இதெல்லாம் பற்றி தெரியாமையே நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எங்கேயோ போயிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டு அந்த வியாபாரி போயிடுறாரு. அந்த மனிதர் போயிடுறாரு. போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்து அவர் இன்னொரு மனிதர்கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து எனக்கு இமெயில் ஐடி கம்ப்யூட்டர் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நான் ஒரு தரை துடைக்கிற ஆளாகவே இருந்திருப்பேன் அந்த கம்ப்யூட்டர் கம்பெனியில். அதுலேருந்து நான் ரிஜெக்ட் ஆனனால மட்டும்தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வியாபாரி ஆகியிருக்கேன். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம நம்மளோட வாழ்க்கையில் எந்த ஒரு ரிஜெக்ஷன் வந்தாலும் நிச்சயம் அது ஒரு நல்ல காரணத்துக்காண்டி தான் இருக்கும். ரிஜெக்ஷன் பற்றி கவலைப்படாதீங்க. உங்களை ஒருத்தங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயம் ஒரு நல்லதுக்காண்டி தான் இருக்கும். ஒரு கஷ்டம் வருதுன்னா நிச்சயம் வெற்றி வரும். அதனால் யாருமே எந்த ஒரு இடத்துலையும் துவண்டு போகாதீங்க. என்ன வந்து எடுக்கலை, அவங்க என்ன வந்து இந்த கம்பெனியில் எடுக்கலை, என்ன யாரும் வந்து மதிக்கலை, இல்லை வந்து நான் நல்லா தான் வேலை பார்ப்பேன் ஆனால் ஏன் என்ன செலக்ட் பண்ணேன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்படாதீங்க. நிச்சயம் உங்களுக்கான அங்கீகாரம் கூடிய விரைவில் கிடைக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்க்கையில் உங்கள் லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருங்கள். நன்றி, வணக்கம். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும். சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். V3 ஆன்லைன் டிவி.